இந்த பூமி கோளத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி கோளத்தை சுற்றி காற்று இருக்கின்றது. இந்த காற்றை வைத்து நம்ம ஒரு சோதனை செய்ய போகிறோம். நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பர்கூர். பர்கூருங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. இப்போ கிருஷ்ணகிரி பகுதியிலேருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியுது வந்துச்சேன். இப்போ நீங்கள் உல்லாசமாக உங்கள் பொழுது போவதற்காக இங்கே வந்திருக்கிறீங்க. சமயத்தில் நாங்கள் அறிவியல் கருத்துக்களை ஒரு சோதனை மூலம் விளக்க இருக்கின்றோம். உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். வந்து இப்போ உங்களுக்கு பிடிக்குமா? குழந்தைங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்கும். நல்லா உற்சாகமாக சொல்லுங்க. பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சோதனை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஒன்றும் கிடையாது. தண்ணியில் உப்பு போட்டாலே அது ஒரு சோதனை தான். ஒவ்வொரு சமையல் கூடமும் ஒரு அறிவியல் கூடம். அங்கே நடக்கிற நம்ம வந்து கேஸை பற்ற வைக்கிறோம், சமையல் பண்ணுறோம், நிறைய என்னென்னமோ செய்கிறோம். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் கலன் ப்ரெஷர் குக்கர் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு. அந்த சமையல் கலனுடைய ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்லி நம்ம சோதனைக்கு வருவோம். இதை கண்டுபிடித்தவர் வந்து பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். வந்து நமக்கு சோறு பொங்குறதுக்காக அவர் கண்டுபிடிக்கல. இந்த எலும்பெல்லாம், மாட்டு எலும்பு இருக்குல்ல, இந்த எலும்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு அவர் ஒரு கருவியை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணார். சாதம் பானையில் போட்டு எலும்பு கொதிக்க வச்சா அது ஒன்றும் சரியாக வேகலை. அது அப்போ தான் அதெல்லாம் மூடி வச்சு, உள்ளே எலும்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு, அந்த ஆவி வெளியே போடாமல் எல்லாம் டைட்டாக இறுக்கமாக அடைச்சி வச்சார். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா எலும்பெல்லாம் அப்படியே பஸ்பமாக வெளியே வெந்து போச்சு. சமையல் கலன் நீராவியினுடைய அழுத்தத்தை பொறுத்து நம்ம வந்து உணவு சமைப்பதை மிக எளிதாக, சீக்கிரமாக, வேகமாக செய்யலாம் என்பதை அவர் கண்டுபிடித்தார். வந்து அது நீராவியினுடைய அழுத்த கலன் ப்ரெஷர் குக்கர், அதை நம்ம பயன்படுத்தோம். இது போன்று பல அறிவியல் கருத்துக்களை நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி வருகின்றோம். பல அறிவியல் நிகழ்வுகளை சந்தித்திருக்கின்றோம். எல்லா நிகழ்வுகளுமே அறிவியல் தான். அந்த அறிவியல் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்ம இப்போ ஒரு சோதனை செய்ய போகிறோம். வந்து இந்த தேவையானது இது மாதிரி ஒரு ரீப்பர் மரச்சட்டம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்க அந்த ஆய்வுக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல், ஒரு மீட்டர் ஸ்கேல் அளவு சட்டம், அதை வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு செய்தித்தாளினுடைய ஒரே ஒரு தாள் ஷீட், மொத்த பேப்பர் வச்சுக்கூடாது, ஒரு தாள். சரி, இந்த குச்சியை அடிப்பதற்கு ஒரு மெல்ல ஒரு கனமான ஒரு ராடு, ஒரு தண்டு, இது வந்து காப்பர் குழாய் வந்து, சரியா? இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன சோதனை மாதிரி, இது மாதிரி ஒரு மேஜை, என்ன கவிர்க்க இதுக்கு தேவையானது, சோதனைக்கு தேவையானது மேஜை, ஒரு ரீப்பர் செய்தித்தாள், இந்த ராடு வந்து, அதாவது தண்டு. என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல இந்த குச்சி, அதாவது மரச்சட்டத்தை ஒரு கொஞ்சம் ஒரு 10-15 சென்டிமீட்டர், ஒரு 1/2 அடி வெளியே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சுருந்தேன். இந்த செய்தித்தாளை நல்லா மடித்து, ஒரு 4 மடிங்க இப்படி மடித்து, இது மேலே அப்படி வைங்க, வந்து அழுத்திருங்க வந்து, சரியா? இப்போ என்ன செய்கிறேன், இந்த பக்கமாக இந்த கனமான தண்டு இருக்கு பாருங்க, இதை வச்சு நான் இப்போ ஓங்கி அடித்தா என்ன ஆகும்? சொல்லுங்க, மைக்க வச்சுருக்கோங்க. உடஞ்சிரும். எது உடையும்? அது வரைக்கும் குச்சி உடையுமா? குச்சி உடையும்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் வந்து, பரவாயில்ல, அடித்தா ஏதோ ஒன்று உடையும். இந்த தாள் வந்து மேலே பறக்கும், பறக்கலாம். இதான் ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது. இது சரியா இல்லைனா இது கூட உடைக்க வாய்ப்பு இருக்குது. வந்து பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுறேன், பேப்பரை வந்து மூணாக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு இது மேலே வச்சு நல்லா இதை அழுத்தி வச்சுட்டு இப்போ இதை அடிங்க போகுது. இப்போ இதை அடிச்சிங்கன்னா பேப்பரும் பறந்துருது, குச்சியும் பறந்து அந்த பக்கம் போயிடுச்சு. ஆனால் எதுவும் உடையலை. அறிவியலில் கொஞ்சம் முன்னால் வந்துருக்கோங்க. அறிவியலில் நாம் நினைக்கிறது எப்போதும் சரியாக நடக்காது. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், இப்போ மேத்து செய்வோம் சோதனையை. இப்போ சோதனை என்ன பண்ணுறேன், திரும்ப செய்கிறேன். எப்படி செய்கிறேன், இப்போ 3 மடிச்சிடலாம், இப்போ 2 மடிச்சிடுவோம். இதுதான் பெரிய பேப்பரு, இப்போ 2 பக்கமாக இருந்துருக்கோம் அப்படியே. இப்போ குச்சி எங்கே வைங்க, வச்சுங்க. அதே மாதிரி ஒரு 1/2 அடி நீ வந்து வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கணும். இதை அப்படி வச்சுங்க, ஒட்டி வச்சுக்கணும். இது பாரு, இது ஒட்டி வச்சு நல்லா தடை விட்டுருங்க. ஏன்னா இந்த தாளுக்கு அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்று எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா தடை வச்சுங்க. வந்து தடை வச்சுட்டு இதே மாதிரி திரும்ப அடிங்க. வந்து இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். வந்து அடிச்சிடலாமா? இப்போ குச்சி அடிக்கிறது உடைக்கிறது நல்லா பிடிக்கும் உங்களுக்கு. வந்து இப்போ இருக்கு, இப்பவும் அடிக்கிறது வந்து, இப்பவும் பேப்பரும் குச்சியும் வெளியே போயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ அதே பேப்பரை, அதே செய்தித்தாளை என்ன செய்கிறோன்னா, மொத்தம் பெருசாக மடிக்காமல் மொத்தம் விரிக்கணும். அப்படியே விரிச்சு வைக்கிறோம். குச்சி வெளியே வராமல் என்ன பண்ணுறது, நல்லா தடவி இப்போ பாருங்க, உள்ள காற்று இல்லாமல் நன்றாக தடவி, ஒன்று தடை விட்டுட்டு
இப்ப நான் என்ன பண்றேன், மேல வச்சு நல்லா முழுமையா பரப்பிடுங்க. முன்னால இருந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த குச்சி கொஞ்சம் நெளிய நீட்டிட்டு இருக்கணும். இப்ப வந்து மத்த குச்சி எல்லாம் பேப்பருக்குள்ளே இருக்கு, இருக்கா? இல்ல, இது வந்து ஏறத்தாழ ஒரு மீட்டர் நீளமுள்ள ஒரு அந்த மர சட்டம், குச்சி இல்ல. அது எப்படி இருக்கு, தட்டையா செவ்வக வடிவத்துல இருக்கு, அதான் முக்கியமானது. உருளை வடிவத்தை வைக்க கூடாது, நல்லா தடவி விட்டுட்டு இப்ப வந்து முன்னால அடிச்சத மாதிரி ஓங்கி எங்க அடிக்கணும், இங்க அடிச்சிடும். இங்க அடிச்சா என்ன ஆகுதுன்னு பாருங்க, நல்லா கவனிக்க வந்து முன்னால வந்து பறந்தது குச்சி, அந்த பேப்பரும் பறந்தது. இப்ப என்ன ஆகுது, பறக்குதா இல்ல உடை? அடிச்சிடலாமா? இப்ப பாருங்க வந்து. குச்சி வந்து ரெண்டு துண்டா உடைஞ்சு போச்சு, ஆனா பேப்பர் வந்து ஒண்ணுமே ஆகல, இன்னால மாதிரி பறக்கல. குச்சி வந்து ரெண்டு துண்டா உடைஞ்சு போச்சு, ஆனா அந்த செய்தித்தாள் அங்க அதே இடத்துல இருக்கு, குச்சி அதே இடத்துல இருக்கு. ஏன் பரப்பி வைத்திருக்கும் பொழுது, குச்சியை ஓங்கி அடிக்கும் பொழுது, மரச்சட்டத்தை அடிக்கும் பொழுது குச்சியும் பறக்காமல் அந்த செய்தித்தாளும் பறக்காமல் ஏன் உடைந்தது?